வணக்கம் மக்கள் கூட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் எப்படி பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு கேள்வி தான் நான் இப்போ வந்து வச்சு அதை பண்ணுறேன் ஸோ நான் என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற விஷயத்த வச்சு தான் நான் உனக்கு வீடியோஸாக போகிற ட்ரை பண்ணுறக்கேன் ஸோ அந்த வீடியோ தான் இது ஸோ நான் என்னென்னா எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் யாரெலாம் பண்ணுற டவுட்டு பேர் இருக்கும் ஸோ யார் வேணால் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டு ஃபஸ்ட் இயர் இருந்தாலும் சரி செகண்ட் இயர் ஸோ எந்த இயர் இருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணுறது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து உங்களுடைய நாலேஜை பொறுத்தது ஸோ நீங்கள் அதிகமாக நாலேஜ் இருக்கீங்க அது விஷயத்தில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் விஷயத்தை கற்றுக்கணும் கற்றுக்கிற விஷயத்தை நான் வந்து ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற விஷயமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து ஒரு பார்த்துகிட்ட ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ டுடே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஐடியா வரும் எப்படி ஒரு பார்த்துக்கிட்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமனாக உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன் ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள் ஸோ எதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஒரு மினி ப்ராஜெக்டாக இருக்கலாம் நீங்கள் எதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ அதுக்கான கொஷினாக நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் அதுக்கு ஆன்சர் வந்து கிடைக்க தான் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைனா வந்து நான் படித்த விஷய விஷயத்தை வந்து நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஒரு புதுசாக விஷயத்த வந்து நான் உருவாக்குறது நானும் ஒரு விஷயமா உருவாக்குறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரிங்களா தென் வந்து நீங்கள் வந்து என்ன எய்ம் வச்சுருக்கீங்க உங்கள் லைஃப்பில் ஸோ எய்மும்னு சொல்கிறது ப்ரொஃபஷனலாம் உங்கள் கரியர் ரிலேட்டடான எய்ம்ஸ் என்ன ஸோ நான் ஒரு டேட்டா சயின்ஸ் ஆகணும் ஒரு ஒரு செக்யூரிட்டி ஆகணும் ஒரு பிஸ்னஸ் ஆகணும் இல்லை வந்து ஒரு ஆகணும் ஒரு சாஃப்ட்வேர் ஆகணும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலுக்கான ஜாபாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலுக்கான ஜாபாக சூஸ் பண்ணி அதுக்கு அதுக்கு உங்கள் எயமாக ஏமாக உங்கள் அது உங்கள் எயமாக செட் பண்ணி அதை நோக்கி அதை நோக்கி போக பாருங்கள் ஸோ அதுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள் நீங்கள் ஏம் பண்ண ஜாபுக்கோ அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தென் வந்து நீங்கள் எடுத்துருக்க நீங்கள் எடுத்துருக்க பர்ட்டிகுலரான டாப்பிக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டானு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுக்குள்ளவே நான் எடுத்துக்கிற டாப்பிக் வந்து நான் எக்ஸ்பர்ட்டாக நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியுமா யாரோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியுமான்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கங்க இல்லை நான் ஹெல்ப் இல்லை மற்றவங்களோட ஹெல்ப் தேவைன்னா நீ மற்றவங்கலேருந்து ஹெல்ப் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை அது உங்கள் ஸ்டாஃபாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்கள் சீனியர்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ரிலேஷனாக கூட இருக்கலாம் ஸோ வேற தெரியுமே தெரியாத ஆள் ஏதோ ஒரு லிங்கடின்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிட் கூட ஹெல்ப் கேட்டு அவங்க கூட நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்த்து நீங்கள் ப்ராஜெக்டாக வந்து அவங்க கூட சேர்ந்து கூட பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் எதில் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை உங்கள் டொமைனாக சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ண பிடிக்கும் வெப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சில பேருக்கு வந்து டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ண டேட்டா சயின்ஸில் பிடிக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாடல் பில்ட் பண்ண பிடிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்சாக வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்கான விஷயம் ஸோ இது வந்து எலக்ட்ரானிக்கல் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் சம்பந்தம் இல்லை ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ கம்பியூட்டர் சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து வெப் டெவலப் பண்ணுமா இல்லை மொபைல் டெவலப்மெண்ட் பண்ணுமா அப்படின்ற விஷயமும் முடிவு பண்ணிங்க இல்லை உங்களுக்கு அதில் இல்லைனா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கோ இல்லை மாதிரி வந்து ஓஎஸ் கூட நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்க எந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் கான்செப்டாக எந்த விஷயம் நல்லா வருதோ அதை சூஸ் பண்ணி அதில் போக பாருங்கள் தென் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படின்றது யோசிங்க என்ன மாதிரி டெக்னாலஜி தான் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பிக் டேட்டா ஐஓடி டெவப்ஸ் ஆங்குலர் அண்ட் ரியாக்ட் ஸோ ஏஆவிஆர் ஸோ பிளாக் ஜென்ஸ் எல்லாமே கரண்ட்டாக ரொம்ப வந்து ரொம்ப வந்து வளர்ந்துருக்கிற இருக்கிற டெக்னாலஜிஸ் இந்த டெக்னாலஜிஸ் எதாவது வந்துட்டு உங்களுக்கு கற்றுக்க பாருங்கள் ஸோ அந்த டெக்னாலஜி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து இனிமே உங்களுக்கு வந்து இன்னொன்று நாலேஜ் அதிகமாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லைனா உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி தெரியுமோ அதை வச்சு பண்ண பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெப்டாப் ஒரு நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கு தேவையான அண்ட் பேக் அண்ட் சர்வருக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஹெச்டிஎம்எல் சூஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட்ஹண்டுக்கு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பூஸ்ட் பூஸ்டப் இல்லை ரியாக்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பேக் அண்டுக்கு பிஹெச்பி சூஸ் பண்ணலாம் இல்லை பைத்தானோட ஜாங்கோ சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரூபியான்ஸ் ரெயில்ஸ் வந்து சூஸ் பண்ண உபியான் ட்ரைல்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேட்டா பேஸ்க்கு வந்து மையஸ்க்யூல் மேங்கோ டிபி ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸாக நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எது சூட்டாக இருக்கும் நீங்கள் எது நல்லா வரணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான விஷயத்த சூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை பண்ண பாருங்கள் தென் சேரி என்ன மாதிரி டாப்பிக்கை சூஸ் பண்ணுறது இது எல்லாருக்குமே ரொம்ப கொஷின் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நம்ம ஆனால் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயமா யோசிப்போம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு நம்ம ப்ராஜெக்ட் யோசிக்கிற அந்த ஐடியாஸ்க்கே வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப நேரம் வந்து இது பண்ணும் ரொம்ப நேரம் வந்து நம்ம மிஸ் பண்ணும் ஸோ அதனால் நான் ஒரு சின்ன நான் இப்படி பண்ணுற நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வந்து என் மைண்டுக்குள்ளே வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் ஸோ நான் அப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்பேன்னா நம்ம வர்ஸ் ஒவ்வொரு இயரும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஹேக்கத்தான் வைப்பாங்க ஸோ அது வந்து எஸ்ஐஹெச்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ஹேக்கத்தான் நடத்துவாங்க ஸோ அந்த ஹேக்கத்தானில் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டாப் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸோட ப்ராப்ளம் செட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராப்ளங்களுக்கு யார் வேணால் சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு கால் விடுவாங்க ஸோ அதில் இருக்கிற ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக நாலேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன்னா அது வந்து கரண்ட்டாக இருக்கிற இந்தியாஸில் இருக்கிற பிரச்சனைகளை தான் அவங்க கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்புலன்ஸ்க்கான ஒரு ஒரு டாக்டர் அப்ளிகேஷன் பண்ணோம் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் பண்ணோம் ஒரு ஃப்ளட்டு வருது இந்த மாதிரி வந்து சுனாமி வந்து மக்கள்லாம் அழிறாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை இந்த மாதிரி வந்து வேரியஸான டாபிக்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பாங்க ஸோ தெரியலனா எஸ்ஐஎச் லிங்க் வந்து நான் அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தென் வந்து அது இல்லாமல் சொன்ன ரெண்டு மூணு ஆகத்தான வந்து இப்போ ஏகத்தனோட நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பேன் இதோட வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம் செட்ஸ்லாம் கிடைக்கும் அந்த ப்ராப்ளம் தான் நான் சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ என்ன ஸ்டாக் பண்ண போகணுன்னு சூஸ் பண்ணிவிட்டேன் என்ன டொமைனில் பண்ண போகணுன்னு சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ தென் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை வந்து பிரிக்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று நான் ஒரு பண்ண ப்ராஜெக்டையே உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ நான் என்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்னுடைய ஃபைனல் இயர் நான் வந்து எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் இருந்து படிக்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து அவுட் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எங்கள் எங்களுடைய காலேஜில் வந்து ஹேண்ட் ரிட்டர்னாக தான் அவுட் பாஸ் வந்து நாங்கள் எழுதிட்டு இருந்தோம் ஸோ அதனால் அவன் காலேஜுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணித்தரலான்ற ஒரு ஐடியா தோணுச்சு என்ன மாதிரினா அவுட் பாஸை வந்து டிஜிட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு அவுட் பாஸ் ஸோ அதில் வந்து எப்படி வந்து இப்போ மாடல் என்டிடிஸ் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கில்ல ஸோ அதை மாதிரி எதை வந்து இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அது கூட வந்து ஒப்பிட்டு காமிக்கிறேன் ஸோவா ஸோ என்டிடிஸ்னால் என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி யூசர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து ஸ்டாஃப் இருப்பாங்க வார்டன் இருப்பாங்க வாட்ச்மேன் இருப்பாங்க ஸோ நான் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அவுட் பாஸ்க்கான ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த மாதிரி யூசர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ நம்ம யூசர்ஸ்க்கான பேஜஸ் தனியாக இருக்கணும் அவங்களுக்கான லாகினுக்கான விஷயம் இருக்கணும் ஸோ அவங்களுக்கான டேபிள்ஸ்லாம் தனியாக இருக்கணும் இதை தான் என்ன சொல்லுவாங்க இது முன்னாடி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அதில் என்ன மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் இருக்கணும் டேட்டா பேஸில் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் தென் அவங்களுக்கு எத்தனை மாதிரினா லாகின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் தென் வந்து மாடியல்ஸ் தான் ஒரு விஷயத்தை பிரிச்சுக்கணும் எப்படின்னா எத்தனை பேஜ் இருக்கும்போது எந்த பேஜுக்கு யாருக்கு அக்சஸ் கொடுக்கணும் இந்த பேஜுக்கு இவங்க அக்சஸ் கொடுக்கணுமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து வார்டனுக்கான பேஜை வந்து ஸ்டூடண்ட் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது ஸோ அக்சஸ் பண்ணால் வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கான பேஜ்னா அவங்க என்ன மாதிரி பேஜெலாம் அக்சஸ் பண்ணணும் வாடனால் என்ன மாதிரி பேஜெலாம் அக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி டிஃபரெண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடுலாம் பிரித்து அவங்களுக்கான பேஜஸ்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி தான் மாடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டாக்குன்னு சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து கரண்ட் டெக்னாலஜின்னு சொன்னோம்ல அதுதான் வந்து அங்கே டெக்னாலஜி சொன்னேன் இங்கே வந்து ஸ்டாக்ஸில் வந்து என்ன மாதிரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ண போறீங்க ஃப்ரண்ட் பேக் பேக்ஹண்டுக்கு தென் சர்வர் சைடுக்கு என்ன மாதிரி ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயமா ஸோ ரொம்ப வந்து ஃபீஸபுளான ரொம்ப வந்து லாங் டைம் போகக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கில ரியாக்ட்லாம் வந்து ரொம்ப இப்போ வந்து பூம் இருக்கிற விஷயம் ஸோ அது அதை பற்றி உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் ஓகே எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டிங்க அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு தென் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணணும்னா அஜெயில் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபால்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் என்ன பண்ணுவோம்னா டிசைன் பண்ணுவாங்க கோட் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக கோட் பண்ணுவாங்க ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க தென் வந்து கஸ்டமர்கிட்ட போகும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம சொன்னாங்கன்னா ஏதாவது திருப்பி நம்ம மாத்திரன்னு சொன்னாங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து வரும் திருப்பணம் வந்து டிசைன் பண்ணுவாங்க திருப்பி கோட் பண்ணுவாங்க திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க திருப்பி அவங்க கிட்ட போகும் இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பும் வந்து ரெண்டு டைம் நிறைய டைம் வந்து பண்ணிகிட்டே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் இந்த அஜய் மெத்ராஜே கொண்டு வந்தாங்க இந்த அஜய் மத்ராஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு மெத்தடியும் வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமரோட கொலாபரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுவேன்னா இப்போ நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் டிசைன் பண்ணிங்கன்னா டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதை கஸ்டமர்கிட்ட ஷோ பண்ணுவீங்க இது ஓகேவா இல்லை யாரும் இருக்க எல்லாம் மாற்றணுமான்னு கேட்பீங்க இது முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு பேஜுக்கான கோட் வந்து பண்ணுவீங்க அந்த ஒரு பேஜுக்கான டெஸ்டிங் பண்ணுவீங்க அது அப்புறம் ஃபைனலாக அந்த ஒரு பேஜுக்கான ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம கஸ்டமர்கிட்ட கா காமிப்போம் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து பீஸாக பிரித்து கஸ்டமர் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுனால இது வந்து இது இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸுமே இப்போ இருக்கிற எம்என்சி எல்லா கம்பெனிஸுமே இந்த அஜய் மெத்தடாலஜி வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க தென் வந்து ஒரு ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது இல்லை ஏதாவது யாராவது இருக்கா வேர்னபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ட டெஸ்ட்டிங் பண்ண டெஸ்ட்டிங்கில் வந்து நிறைய வந்து மெத்தடாலஜி இருக்குது ஆட்டோமேஷனாகவும் பண்ணுறது இருக்கலாம் ஸோ நம்மளே கூட ஓனாக வந்து டெஸ்ட் பண்ணுற விஷயமாகவும் இருக்கலாம் ஸோ இதுக்கான டெஸ்டிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது அதை வச்சு நம்ம இங்கே பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ தான் ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்கள் உங்களுடைய ஆப்பையோ உங்கள் அப்ளிகேஷனோ நீங்கள் பார்த்துக்கா பாதுகாக்க முடியும் தென் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபுல் டாக்குமெண்டேஷனை பண்ண பாருங்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன அவங்க ஸ்டக் ஆகாங்கன்னா எப்படி வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுறத ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய நாலேஜே இருக்குது அதனால் எப்படி அதை பண்ணுற போகிற விஷயத்தை வந்து நல்லா அதிலேயே வந்து செக் பண்ணி பார்த்துங்க ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண 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 அதுக்கான டாக்குமெண்டேஷனையும் கூடவே பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப சூப்பர் தென் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தான் முடிச்சதுக்கப்புறமா வேறு என்ன விஷயம் நேராக போய் பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இது மாதிரி வீடியோ ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் தென் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நான் போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க ஸோ பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ